ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த மூவி ஜெயிலர் மூவி வந்து இப்போ ரீசன்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவியை வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மூவியாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக நம்ம நெட்லலாம் பார்த்துருப்போம், ஆஃபீஸ்லாம் நிறைய பக்கம் வந்து லீவ் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களோட மூவி வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவரோட ஆக்டிங் ஸ்டைலே வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காகவே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஃபேன்ஸே வந்து அதிகமான ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க கண்டிப்பாக ரஜினிகாந்துக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அவரோட ஏர்லி டேஸ், அதாவது அவரோட ஸ்டார்டிங் டேஸ் எப்படி இருந்தது, எப்படி வந்து இவ்வளோ முன்னுக்கு வந்தார், ஸோ மூவி வந்து இவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமஸான ஒரு கோட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டவங்களுக்கு வந்து நிறையா கொடுப்பார், ஆனால் அது கொஞ்ச நாள் கழிஞ்சு கழிஞ்சு அழிஞ்சிரும், ஆனால் நல்லவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து கடவுள் வந்து கைவிட மாட்டாங்க. நிறைய சோதனைகள் வந்து கொடுப்பார், ஆனால் அந்த சோதனைகள் வந்து எப்போவுமே நிலைச்சிருக்காது, எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது போயிடும், நல்லது தான் அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து 100% வந்து உண்மை தான். எப்போவுமே நல்லவங்களுக்கு வந்து எப்போவுமே கடவுள் வந்து கைவிட மாட்டார். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவரோட ஒரிஜினல் நேம் வந்து சிவாஜி ராய் கைக்வாட், அதாவது சத்ரபதி சிவாஜி மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவரோட அம்மா வந்து 9 வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சின்ன வயசில் வந்து பஸ் கண்டக்டராக வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கார்பெண்டராக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பஸ் கண்டக்டராக வேலை பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து மற்ற பஸ்ஸில் ஏறாமல் இவரோட பஸ்ஸில் தான் வந்து ஏறுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த விசில் ஊதுற ஸ்டைலும் சரி, மக்கள்கிட்ட நடக்கிற விதமும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் எல்லாருமே இவங்ககிட்ட வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போவே வந்து இவர் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ ஆனால் வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஏதோ பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். அப்போ சேர்ந்தது தான் எங்கன்னா மட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் வந்து போய் சேர்ந்தார். ஸோ அது வந்து என்ரோல் பண்ணி அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவர் என்ரோல் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு மெயினாக ஹெல்ப் பண்ண வந்து பாலச்சந்திரன் ஒருத்தர், சிவாஜி கணேசன். ஸோ இவங்க மூலிமா வந்து இவர் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்கிறான். ஸோ அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் வித் சிவாஜி அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு போட்டி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கமல்ஹாசன் இஸ் ரஜினி அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிங் ஸ்டைல் தான். ஸோ ஆக்டிங் ஸ்டைல் வந்து அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதுக்காகவே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவரோட மூவிஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவரோட ஃபஸ்ட் மூவி என்ன அப்படின்னா அபூர்வ ராகங்கள். ஸோ இதுதான் அவரோட ஃபஸ்ட் மூவி அவர் நடித்தது 1975 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பாரத். ஸோ அது தர்மத்தின் தலைமன்ஸ், இதில் கூட ஒரு பாட்டு, ஒரு அண்ணன் தம்பி பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ், இன்னுமே நான் வந்து நான் கேட்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொரு வரிகள் வந்து ரொம்பவே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன்னன் மூவி. ஸோ மன்னன் மூவி, அதுக்கப்புறம் வேலைக்காரன், அதுக்கப்புறம் படிக்காதவன், அதுக்கு தளபதி மூவி, தளபதியில் வரக்கூடிய சாங்ஸ் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அண்ணாமலை மூவி. ஸோ அதுக்கடுத்தது வீரா. ஸோ அதுக்கடுத்தது பாஷா. பாஷாவில் வரக்கூடிய அந்த டைலாக்ஸ், டைலாக்ஸில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டைலாக் நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த மூவி வந்து படையப்பா. ஸோ படையப்பாவில் அதே மாதிரி தான், இவர் அந்த ஸ்டைலே, அந்த ஆக்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலே வந்து இவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபேன்ஸ் வந்து கிடைச்சாங்க. ஸோ அடுத்த மூவி வந்து பார்த்திங்கன்னா முத்து. ஸோ முத்து மூவி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முத்து மூவி மூலியமாக தான் ஸோ ஜப்பானில் வந்து இவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து சந்திரமுகி மூவி. ஸோ சந்திரமுகி மூவி வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான மூவி. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய டைம் இந்த மூவி வந்து வந்தோடனே நான் பார்த்துருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்டில் கூட வந்து இந்த மூவியோட ஸ்டிக்கர்ஸில் கூட ஒட்டி வரும். ஸோ அந்தளவுக்கு இந்த மூவி வந்து ரொம்பவே ஃபேமஸான மூவி தான். ஸோ அடுத்தது இவர் நடித்த ஃபேமஸான மூவி வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லிங்கா மூவி. ஸோ நான் ரீசெண்ட் லிங்கானா மூவி பார்த்துருக்கோம். லிங்கா மூவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரன்கிட்ட எப்படி போராடி, ஸோ அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு பாலம் வந்து கெட்டுவார், அது மட்டும் இல்லாமல் அவர் போய் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வார் கடைசியில், அது எல்லாமே ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த மூவியில் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எந்திரன் மூவி நடிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து கபாலி மூவி நடிச்சிருப்பார். ஸோ கபாலிலாம் நல்லா நடிச்சிருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் வந்து இவர் வந்து நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட சாதனைகள். இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஒரு சாதனை கொடுத்துச்சு அப்படின்னா இவரோட அந்த ஆக்டிங் ஸ்டைல் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ புக்கில் வந்த ஃபஸ்ட்டு இந்தியன் ஆக்டர் வந்து இவர் தான். அதாவது அதில் பாருங்கள், ஃப்ரம் த பஸ் கண்டக்டர் டு த ஃபிலிம் ஸ்டார் சொல்லி போட்டு. ஸோ இவரை பற்றி வந்து அந்த சிபிஎஸ்இ புக்லேயே வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கப்புறம் இவர் வந்து ஏகப்பட்ட விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு, இந்தியா லெவலில் சரி தமிழ்நாட்டில் போய் வாங்கியிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. இவர் மிகப்பெரிய ஒரு விருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் வந்து வாங்கியிருக்காரு 2000. அப்போ வந்து இவர் வந்து பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட ஜெயிலர் மூவி ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12.5 crore கிட்ட வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும். இதில் வந்து தமிழ் வருஷத்தில் மட்டும் 11.5 crore,
தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 crore கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூஎஸில் வந்து ஒரு ட்ரேட் அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா 37,000 டிக்கெட்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது இது வந்து கிட்டத்தட்ட $1 million வந்து சீக்கிரமாக ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ சேல்ஸ்லேயே வந்து கபாலியை தான் $1.9 million வந்து சேல்ஸ் ஆயிருந்துச்சு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ ரெண்டாவது இடத்துல பொன்னியன் செல்வன் இருக்குது $1.1 million. ஸோ இது இப்போ கரண்ட்டாகவே வந்து இந்த ஜெயலர் மூவி வந்து பார்த்திங்கன்னா $750K ரீச் ஆயிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு மூவியும் தாண்டி ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக எதுவும் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வந்து சொல்கிறாங்க. நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கும். ஸோ இந்த ஜெயலர் மூவி வந்து வரதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ரஜினி மூவினாலே எல்லாருமே வந்து மிகவும் வந்து எதிர்பார்ப்போடு எப்போவுமே வந்து பார்ப்பாங்க. அவங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம், ஹேட்டர்ஸே அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட ஆக்டிங் ஸ்டைல் தான், கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் ஸ்டைல், அவருக்கு அந்த எளிமையான வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இவரோட சில பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும். பாருங்கள் இந்த முத்து மூவியில் வரக்கூடிய அந்த பாடல்லாம் வந்து பாருங்கள், ஒவ்வொரு வரி நம்ம காசு இருந்தா என்ன, காசு இல்லைன்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு பாட்டிலே வந்து அவர் கவர் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் அந்த பாட்டோட ஸ்பெஷல். ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான பாட்டு அந்த ஒருவன் முதலாளி அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டில் வந்து பாருங்கள் இதுக்கு அந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருக்கும். அந்த அர்த்தங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த பாட்டோட ஒவ்வொரு சில சில பாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து அதில் கண்டிப்பாகவே இருக்கும், அதுதான் இருக்குது ஸ்பெஷல். ஸோ ரீசன்ட்னா லிங்கா மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உண்மை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும், சரியா இந்த உலகம் வந்து கண்டிப்பாக உன் பேர் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அவரை வந்து நம்ம தொடர்த்தி அமைச்சிருவாங்க, இவர் தான் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூவியில். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இவர் தான் வந்து நின்று போராடி இது பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கடைசியாக தெரிய வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து அவங்கள வந்து பாராட்டுவார் ரஜினிகாந்தை. ஸோ அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா உண்மை வந்து கண்டிப்பாக வந்து கடைசியில் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர் ஒரு பாட்டு மூலியமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் என்ன ஒரு நிறைய பழமொழிகள் சொல்லியிருக்கார். இதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து கெட்டு போயிடும், எவ்வளோ நாள் நம்ம தங்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணமும். ஸோ பணமும் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்போ நம்மளோட ஆசைகள் வந்து நிற்கிதோ அப்போ தான் நமக்கு வந்து நிம்மதி ஒன்று வந்து நமக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம லக்ஸுரியான லைஃப்பை வந்து நம்ம ட்ரீம் பண்ணலாம், ட்ரீம் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பேராசையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் என்னென்னா ஏன் வந்து அவர் பேராசையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப பேராசையாக இருந்தோம் அப்படின்னா அந்த பேராசையை வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ரொம்பவே வந்து பேராசையாக இருக்கக்கூடாது, நம்ம ட்ரீம் பண்ணோம் அது ரொம்ப பேராசையான இது வாழ்க்கை வந்து நம்ம ட்ரீம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெயிலர் மூவி வரப்போகுது. ஸோ ரீசன் புரிஞ்சுதுங்களா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் எங்கும் வந்து மிகவும் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர். ஸோ அவர் மெயினே வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிங் ஸ்டைல் தான் வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ ஜெயிலர் மூவி வந்து இவ்வளோ தூரம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அவர் செஞ்ச இந்த சாதனைகள் தான் வந்து இது கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணணும், நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இது மூலிமா. ஸோ இவர் வந்து நமக்கு என்ன ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இது மூலமா நமக்கு இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன நமக்கு தோணுது அப்படின்னா ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேலண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒருத்தரில் வந்து படிப்பு திறமை இருக்கும், இன்னொருத்தங்க விளையாட்டு திறமை இருக்கும், சினிமா திறமை இருக்கும், டிராயிங் இருக்கும் ஒருத்தருக்கு, ஒருத்தர் டான்ஸிங் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க திறமை என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி ஸோ அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து சாதிப்பாங்க. அது ரஜினிகாந்தோட வாழ்க்கை தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜெயிலர் மூவி வந்து எந்த அளவு வந்து வரவேற்பு நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவரோட லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.